ஹலோ கைஸ், கைஸ் வெல்கம் வெல்கம் பேக் பேக் டு டு அவர் அவர் சேனல் சேனல் தீனா தீனா அம்மு அம்மு பிளாக்ஸ். டுடே வந்து அவேர்னஸ் தான் இல்லை ஆல்ரெடி ஒரு அவேர்னஸ் எங்க போட்டதுக்கே வந்து ரொம்ப கேவலமாக பேசுனீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இது ஸ்ப்ரெட் ஆகிற விஷயம் வந்து ரொம்ப கேவலமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப கேவலமா இதெல்லாம் எப்படி பண்றாங்களோ. ஓகே, அது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. போலா. இது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்துட்டு ஒரு கேவலமான பொழப்புன்னு சொல்லணும். அது யார் என்னன்னு எங்களுக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. இருந்தாலும் நாங்கள் வந்து சொல்லிடுறோம், எங்கள் பேரை வச்சுட்டு வந்து நிறைய பேர்கிட்ட வந்து தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. வந்து எங்கள் பேரை வச்சுட்டு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, நார்மலாக மெசேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இது வந்து மூணாவது பேர் சொல்கிறாங்க. ஏண்டா மூணாவது, ஆனால் நிறைய பேர் இவன் பண்ணிட்டு இருக்கான். நான் நிறைய பேர் நாங்கள் நம்பிட்டு இருக்கோம், சத்தியமாக அது நாங்கள் கிடையாது, காட் ப்ராமிஸா அது நாங்க கிடையவே கிடையாது. இரு, எங்க பேரை வச்சு ஃபர்ஸ்ட் வந்து நல்லா நல்லபடியா மெசேஜ் பண்றான். அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச எங்க அண்ணாவோட அத்தை, அதாவது எனக்கு தெரிஞ்ச அண்ணாவோட அத்தை வந்து இந்த மாதிரி பேர் வந்து அவங்க நாங்க நினைச்சிட்டு ஃபாலோவர்ஸ்ல அது செக் பண்ணாம நாங்க நினைச்சிட்டு அவங்க மெசேஜ் பண்ணியிருக்காங்க. மெசேஜ் பண்ணி அவங்க ப்ரொஃபைல போட்டோ இருந்திருக்கும் போல அதை பார்த்துட்டு, இவன் ஒரு ஆம்பளை பையன்தான் நல்லாவே தெரியுது, என்ன பண்ணியிருக்கான், ஃபோட்டோ வச்சுட்டு இந்த மாதிரி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, நீ அன்மேரிடா மேரிடா, உனக்கு மேரிடுன்னு சொன்ன சொல்லியிருக்காங்களா, மேரிடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ரெண்டு குழந்தை இருக்கா, ரெண்டு குழந்தை இருக்கா உங்களுக்கு, ரெண்டு குழந்தை இருக்கா அவங்களுக்கு, அவங்கள வந்துட்டு குழந்தை இருந்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அசைவம் அது வந்து சொல்ல முடியல. ஏன்னா அவங்க என்கிட்ட சொல்லும் போதே ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க எங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க, அப்புறம் தான் இந்த விஷயத்த வந்து சொன்னாங்க. இதுதான் ப்ராப்ளம் அப்படின்ட்டு, அது என்ன ஐடியா அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு கிளியராக தெரியல. தீனாமு அஃபீஷியல்னு எங்கள் பேஜ் மாதிரி தான் வச்சிருப்பான். கீழே வந்து தீனாமு 666 இருக்கும். ஒரு அஃபீஷியல் அக்கௌண்டே கிடையாது. 230 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2300 பேர் வந்து அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. யார் என்னன்னு தெரியல. ப்ரொஃபைல் கூட பார்த்துட்டீங்கன்னா எங்கள் ப்ரொஃபைல் தான், நம்மளோட ஃபேவரட் பிக், இந்த பிக்கை தான் ப்ரொஃபைலாக வச்சிருக்காரு. இது யார் என்னன்னு தெரியல. இன்றைக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டில் வந்துட்டு எங்களுக்கு வந்துருந்துச்சு, இந்த மாதிரி ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு ரெக்வஸ்ட்டில் வந்து நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன்னு சொன்னேன், ஒரு பொண் இந்த மாதிரி ப்ரொஃபைல் வச்சுருக்க பொண்ணுங்களெல்லாம் பார்த்தவன் அண்ணா உங்க நேம் ஐடி வச்சு அவங்க நேம் நேம்ல இன்ஸ்டா ஐடி ஓபன் பண்ணி ரொம்ப அசிங்கமா போட்டோ சென்ட் பண்றாங்கன்னா ப்ளீஸ் என்னன்னு பாருங்க. அமுதீனா 666 ஐடி நேம்னா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுருக்கு. நம்ப மாட்டீங்க, தயவு செஞ்சு பாருங்க. நான் இதை ஆக்ட் பண்றேன். அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணிருக்கேன். அதுக்கு நான் வந்து சொன்னேன்மா, பாக்குறம்மா அழுகாதீங்க, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதனால இந்த பொண்ணுக்காக தான் நான் வீடியோ ஓட்டினேன். ஏன்னா இந்த பொண்ணு வந்து ப்ரொஃபைல வந்து அதாவது நார்மலா இது பண்ணினாலும் ப்ரொஃபைல வந்து வைப்பாங்கல்ல, அதை நம்ம டச் பண்ணாலே இந்த போட்டோஸ் வரும். அதை வச்சு கூட அவன் அசிங்கமா வந்து ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட்லாம் அப்படி இருக்காது. இப்போ இன்ஸ்டாகிராம் அப்டேட்ல வந்து மாத்திட்டாங்க, ப்ரொஃபைல் டச் பண்ணாலே வாட்ஸ்அப் மாதிரி வியூ ஆகி காமிக்கும். அது அதனால வந்து போட்டோஸ்லாம் நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ற சான்சஸ் இருக்கு. தயவு செஞ்சு சொல்றோம். இப்போ தீனாமு தீனாமு அஃபீஷியல் தீனாமு ஃபேன் பேஜ் தீனாமு அடிக்டட் கேர்ள் தீனாமு அடிக்டட் பாய் அந்த இந்த மாதிரி ஏகப்பட்ட பேஜஸ் வந்து இதில் இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு என்னடா சர்ச் பண்ணால் உங்களதோட அதுதான்டா ஃபஸ்ட் வருது, அந்த மாதிரி தான் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எல்லாருமே இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணதுக்கெலாம் ரொம்பவே நன்றி. அதை வச்சு ஏகப்பட்ட பேர் வந்து ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி இப்படி தான் ஒரு பையன் தெரியன்னு சொல்லி ஏமாத்தி அந்த பையன் பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. இப்பவுமே வந்து அந்த பையன் வீடியோ போட்டுதான் இருக்கான். ஆனா இப்ப வந்து கொஞ்சம் அவன் வந்து திருந்திட்டான், அந்த பையன் வந்து திருந்திட்டான். ஏன்னா ஆல்ரெடி வந்து அவன் பண்ண விஷயம் எல்லாம் என்னன்னா, எங்களை மாதிரி ஒரு பேஜ் அஃபீஷியலா பேஜ் கிரியேட் பண்ணி இப்ப நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படின்னா அடுத்த 5வது நிமிஷத்துல அந்த பையன் பேஜ்ல இருக்கும். நல்லா ரீச் பண்ணி ஒரு பொண்ணு சொல்லிருந்துச்சு, நான் மெசேஜ் பண்ணிருந்தேன் அந்த பொண்ணு ஐடி கீழே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லியிருந்தேன்னா அவங்களும் இந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க, இந்த ஐடியில் வந்து உங்களை மாதிரியே பேசுகிறாங்க, பேடாக வந்து மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துச்சு. அப்போ வந்து ஐடி சென்ட் பண்ணும்போது எனக்கு ஐடி வரல. ஃப்ரெண்டோட அத்தை அந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொன்னோம்ல, அவங்களோட ஐடி இந்த மாதிரி இவன் சொன்ன இவன் வந்து எனக்கு இந்த நியூஸ் சொன்னோனையுமே நான் என்ன பண்ணிட்டேன், இவங்கள்ட்ட இப்படி பேசிட்டா நீங்கள் பிளாக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் நான் பிளாக் பண்ணிட்டு செகண்ட் அக்கௌண்ட்ல பேசலாம்னு சொல்லிட்டு அவனை பிளாக் பண்ணலை, அன்பிளாக்ல தான் இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டா, நான் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணோனையும் அந்த தீனாமு 666 வந்து என்னை செகண்ட் அக்கௌண்ட்ல பிளாக் பண்ணிட்டான். ஏன் பிளாக் பண்ணா எதுக்கு பிளாக் பண்ணான்னு தெரியல, ஆனா அதுல பிளாக் பண்ணிட்டான். அதுல ஆனா அவனுக்கு வந்து நான் மெசேஜும் பண்ண முடியாது.
நம்மள ஃபாலோ பண்ணா அந்த மாதிரி ஒரு இது வச்சிருக்கான். ஏன்டா ஃபாலோ, நான் ஃபாலோ பண்ணா அவன் என்ன ஃபாலோ பண்ணாலும் நான் அவனை ஃபாலோ பண்ணாலும். இப்போ என்னன்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸ், அவங்க வந்து நம்ம மெசேஜ் பண்ணி அதை அவங்களுக்கு என்கொயரி போய் அதுக்கப்புறம் அவங்க அக்செப்ட் பண்ணி அப்புறம் தான் நம்ம ரிப்ளை பண்ண முடியும். டேரக்ட் மெசேஜ் யாருக்கும் போகாது. அந்த ஆப்ஷன் வந்து இப்போ தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராம்லேருந்து நிறைய இதுதான். அந்த ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஆகும்போதே வந்து அந்த பையன் யார் என்ன ஃபோட்டோ ஃபோன் நம்பர்லாம் கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட பேசி அந்த பையன் சொன்ன ரீசன் என்னென்னா, எது கூட ஐடியா கொடுத்து இந்த மாதிரி நீயே திரும்ப ரெக்கவர் பண்ணி எது கூட காசு சம்பாதிச்சுட்டு இருக்க, எதுக்கு இந்த இது உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் என்கிட்ட பேசலாம்ல அப்படின்னு சொன்னேன், காலேஜ் ஃபீஸ் கட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். இந்த ஒரு ஒரு பொண்ணு வந்து அவன் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கான், இப்போ தான் வீடியோ டெலிட் பண்ணியிருக்கான் போல. அதில் வந்து இந்த வீடியோ டெலிட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணும் கமெண்ட் பண்ணியிருக்கு. நாங்களும் தேவையில்லாம கெட்ட பேர் எங்களுக்கு வரும்போதோ இல்லை இந்த ஐடி வச்சு மிஸ்யூஸ் ஆகும்போதோ எங்களுக்கு வந்து அது ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. அதனால தான் வந்து ஒருத்தர் ரெண்டு பேரை கஷ்டப்படுத்துறதை விட்டுட்டு நம்ம மொத்தமாக எல்லாத்திட்டையும் பேசி சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாத்திட்டையும் பேசி தான் நாங்கள் வந்து இந்த இதே வச்சுருக்கோம். பேரை வச்சு என்ன வேணால் பண்ணுங்க. உங்கள் ஆக்சுவலி வந்து எல்லாமே பொண்ணுங்களை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் என் ஃப்ரெண்டு ஒன்று, துர்காக்கா ஒன்று, ஏகப்பட்ட பேரை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் எங்களோட ஃபாலோவர்ஸில் இருக்க கேர்ள்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். எங்களை வந்து எவ்வளவு பேரு ரொம்ப கேவலமா பேசுறாங்க ரொம்ப தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. தப்பு என்னன்னு தெரியாமே பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதில் எங்கள் பேரை வச்சு பேசுனீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா எங்கள் மேலே வந்து ஒரு பேக் தாட் தான் எல்லாத்துக்குமே கிரியேட் ஆகும். அது அவன்கிட்ட இப்போ கெஞ்சணும்னு அவசியம்லாம் இல்லை. இப்போ என்னன்னா இவன் வந்து இப்படி இதுக்கு மேலேயும் இப்படி பண்ணிகிட்டே இருந்தானா, சைபர் கிரைம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, சைபர் கிரைமில் கொடுத்து இவனை பிடிக்க சொல்கிற மாதிரி. ஏன்னா இன்ஸ்டா யூடியூப்புங்கும் போது பிடிக்க முடியாது. இப்போ டெக்னாலஜி ஏகப்பட்டது வந்துருச்சு. லிங்க் வச்சு நீ எங்க இருக்க, என்ன பண்ற, என்ன போன் யூஸ் பண்ற, எல்லாமே எல்லாமே ட்ராக் பண்ண முடியும். எங்கனால ஏன் பண்ணாம இருக்கோம்னா, எங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு கெட்ட பேரு எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிறீங்க, அது திரும்பவும் எங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. ஏன்னா எங்களோட பொழப்பு வந்து நாங்கள் வேலை முடிஞ்சிட்டு இந்த மாதிரி வீடியோ வந்து எப்பப்போ கிரியேட் பண்ண முடியுமோ அப்போ கிரியேட் பண்ணி நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். அதையும் பார்த்துட்டு இதையும் பார்த்து நாங்கள் ஒரு இதில் இருக்கோம். உன்ன தேர்றது ஒரு வேலையை விஷயங்கள் இருக்க முடியாது. வீடியோஸ் போடுறதில்ல ரீசன் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லுங்கள். நாங்கள் இவன் வந்து நியூவாக வந்து ஒரு இது ஜாயின் பண்ணியிருக்கோம், ஒரு பார்ட்னர். ஏண்டா ஒரு பார்ட்னராக ஜாயின் பண்ணியிருக்கோம். அது என்ன ஏதனை வந்து அப்புறமா பேசலாம் வேறு வீடியோவில். இப்போ வந்து இதுதான் இது இவனை வந்து நம்பி தீனாமும் ட்ரிபிள் 6 பார்ட்னர்னு சொல்ல முடியுது, கோலாபரேட்டர். கோலாபரேட்டர் என்ன மெசேஜ் பண்ணான் ஸ்கிரீன்ஷாட் பண்ண சொல்லியிருக்கேன் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை உங்களுக்கு நான் ஆட் பண்றேன் இந்த வீடியோல. தயவு செஞ்சு தப்பாக ஏதாவது மெசேஜ் பண்ணாலும் பிளாக் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிடுவாங்க. தயவு செஞ்சு யார் நீங்கள் என்ன நீங்கள்ட்டு என்கொயரி கூட போய் மெசேஜ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவன் தப்பு தப்பாக பேசுகிறான்தான் இன்ஃபர்மேஷனே வருது. பசங்களாவே இருக்கட்டும், பசங்களாவே இருந்தாலும் போய் பேசாதீங்க. பேசுறதே இல்லை, வீடியோ பார்த்து யாராவது போயிட்டு பசங்க பேசுறதோ திட்டுறதோ மிரட்டுறதோ எதுவுமே வேணாம். பேசினா அவன் திருப்பி பதிலுக்கு பேசினா அப்படின்னா அந்த வார்த்தை நம்மளுக்கு தான் வரும். அதனால சொல்கிறேன் வேணாம். ஒருவேளை தீனாமு 666 அப்படிங்கிற ஒரு ஐடியில் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு பிளாக் பண்ணிடுங்க. உங்களுக்கு திட்டணும்னு ஆசை இருந்துச்சுன்னா திட்டிட்டு தயவு செஞ்சு பிளாக் பண்ணி ஒதுக்கி விட்ருங்க அந்த பேஜை. முடிஞ்சால் ரிப்போர்ட் கூட அடிச்சு விடுங்க, நாங்கள் ரிப்போர்ட் பண்ணி விட்ருவோம். ஆல்ரெடி இந்த மாதிரி பேட் ஹேபிட் கிரியேட் பண்ணுறது நைட்டு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான், நைட்டு அன் டைமில் மெசேஜ் பண்ணியிருக்கான். மெசேஜ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸை சென்ட் பண்ணிவிட்டு அதை டெலிட் பண்ணிட்டான். எங்களை கேவலப்படுத்துறதுல என்னடா உங்களுக்கு சந்தோஷம், புரியவே மாட்டேங்குது. இல்லைன்னா டெலீட் பண்ணிட்டான் நைட்டு டெலீட் பண்ணிட்டான் அப்படின்னு. அந்த பொண்ணு லைவாக இப்போ வந்து எங்களுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் மெசேஜ் பண்ண அந்த பொண்ணு எங்களுக்கு லைவாக ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கு. ஏன் இந்த பொண்ணுங்களை ஏன் இப்படி இது பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. கருமம்
எங்களுக்கே ஒரு மாதிரி இதாக இருக்கு, இந்த பேரை நம்ம தான் பெருசாக்கி விட்டோமோ அப்படின்லாம் தோண வைக்கிற அளவுக்கு கொண்டு போயிடணும்னு தோணுது. பேரை மாற்றவும் முடியாது நம்ம. அதான் கைஸ், இந்த அவேர்னஸ் தான் நாங்கள் சொல்லலாம்னு வந்தோம். இது உன்னோட பர்சனல் அவேர்னஸ்ரா அப்படின்னு சொல்கிறவங்கலாம் தயவு செஞ்சு ஓடி போயிருங்க. இதை கேட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் எனக்கு பிளாக் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்க ஒரு வேளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, தீனா அம்மு ஃபேன் பேஜ்னு நினச்சி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் தயவு செஞ்சு அந்த ஃபாலோ கூட நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் இன்னொருத்தங்களை கேவலப்படுத்தி பேசுறதுக்கு. அன்ஃபாலோ பண்ணி விட்ருங்க, பிளாக் பண்ணிடுங்க, ரிப்போர்ட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. அந்த ஐடி எப்படியாவது இன்ஸ்டாகிராம்லேருந்து போக வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நான் ஒருத்தன் ரிப்போர்ட் பண்ணிலாம் அது போகாது, நான் ரெண்டு பேரும் ஒரு ஐடியிலேருந்து பண்ணியிருக்கோம், போகாது. நிறைய பேர் கொடுத்தா தான் போகும், அப்போ தான் ஆக்ஷன் எடுப்பாங்க இன்ஸ்டாகிராம் தரப்புலேருந்து. நம்ம போன தடவை போட்ட அவேர்னஸ் வீடியோவுக்கு வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தோம், அதை வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து தூக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் சைல்டு அப்யூஸ், செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. எவனோ ஒருத்தன் பண்ணதுக்கு நம்ம குரல் கொடுத்தோம், அதையே வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து தூக்குறாங்க அப்படின்னா ஒருத்தன் எல்லாரையும் வச்சு மிஸ்யூஸ் பண்றது, ஒருத்தர் பேர் வச்சு மிஸ்யூஸ் பண்றது கண்டிப்பா தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியால பொண்ணுங்களுக்கு நியாயமும் கிடைக்காது, நல்லதுக்கு காலமும் இல்லை. பொண்ணுங்களுக்கு தான் சப்போர்ட், பொண்ணுங்களுக்கு தான் சப்போர்ட் எவ்வளவு பேர் சொல்லலாம். பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் இருக்குங்க, சேஃப்டி இல்லை. தயவு செஞ்சு சேஃபா இருங்க எல்லாரும், எங்கனால முடிஞ்சது அதான் சொல்ல முடியும். போன டைம் போட்ட வீடியோக்கு இப்போ ஒவ்வொரு சில ஏரியாஸ்ல எல்லாம் வந்து இந்த ஏரியா இப்படி வெளியே வர, என் ஃப்ரெண்டு கூட ஒரு ஏரியாவில் இருக்கா, அவ நாலு பேர் சொல்லி அந்த ஏரியாவில் வந்து கொலை நடந்தது அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அந்த இப்போ அந்த ஏரியா வந்து ரொம்ப இதாகிடுச்சு, அந்த மாதிரி உங்கள் ஏரியாஸில் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து, ஏன்னா இப்போ பசங்க ஃபுல்லாக அந்த ஒரு இதுக்கு அடிக்ட் ஆகிறாங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தின்னு போன வீடியோ போட்டிருந்தேன், அந்த கமெண்ட்ஸ் யாராவது செக் பண்ணணும், செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ஜஸ்டிஸ் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, நான் பாண்டிச்சேரி தான், எங்கள் ஊர்லேருந்து நான் வெளியே வரக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன், பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏகப்பட்ட ஊர் திருப்பூரில் நடந்த அந்த ப்ராப்ளத்தை சொன்னேன், எங்கள் ஏரியா தானா, நான் அந்த கோயில் ஃபங்க்ஷனில் இருந்தேன், எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு, அழுகு அங்கேயே நின்று அப்படி இப்படி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் சில எச்ச பசங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்களை வச்சு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உன் அம்மாவை கரெக்டாக பார்த்துக்கோ, இல்லைனா எவனாச்சு. ரொம்ப எனக்கு அதெல்லாம் யோசிக்கும் போது, பண்ண அவனுங்களை விட அதுக்கு சப்போர்ட் பண்ற இவனுங்களை தான் நம்ம கொலை பண்ணணும். அவனுங்களுக்கு பனிஷ் பண்ணி நட் ரோட்ல நிக்க வச்சு அடிச்சே கொல்லணும்னு இருக்கு. அப்படிலாம் பண்றாங்க, நம்ம ரைட்ஸ் கிடையாது. சட்டம் அதை நிறைவேற்றும்னு நாங்க நம்புறோம், இப்ப இல்லைனாலும் ஃபியூச்சர்ல நாங்க நம்புறோம். ஓகே, இதைத்தான் நாங்க சொல்ல வந்தோம் இந்த வீடியோ. ஒருவேளை பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒரு அநியாயம் நினைச்சுன்னா மகளிர் பொலிஷன் போகும், தூக்கி போட்டு மிதிக்கிற மீதுல சாணி எல்லாம் வெளியேந்துடும். ஆமா, அதுதான் வந்து பெஸ்ட். இப்போ நீங்க நார்மல் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் இனிமேல் நம்ம சேனலில் இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோஸும் வரும், எங்களுக்குன்ட்டு இல்லை, சோசியல் அவேர்னஸ் ஏகப்பட்ட வீடியோஸ் வரும். ஓகே, அவன் ஐடியில் மெசேஜ் வந்தால் யாரும் வந்து ரிப்ளை பண்ண வேண்டாம், ரிப்ளை பண்ணாலும் அவன் என்ன பேசுகிறான் அப்படின்னு எனக்கு உடனே இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க. பாய்.